அவர்கள் நம்ம நடராஜ அவர்கள் அறிமுகமா நடராஜ அவர்கள் அடி அடிக்கலாம் அந்த மணி நேரம் வடமாடு மாதிரி சொல்லுச்சு எடுத்து தங்கி தங்கி தங்கி
வணக்கம். வணக்கம். நலமாக உள்ளீர்களா? நலமாக இருக்கிறீர்களா? நன்றாக இருக்கிறேன். ஒரு பக்கத்து கம்பு விலகி விட்டது. உபச்சாரம் செய்ய அபச்சாரம் பண்ணியா? இப்படி அபச்சாரம் பண்ணிருக்க, ஏன் உபச்சாரம் பண்ணாம? பண்ணிருக்க பொருளாதாரம் இளங்கோ படிக்கல பேர் எப்படி நினைக்குவாங்க? பற்று கொண்டு எந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு. ஏன்னா உலகத்திலே ஒரு மொழியை தெய்வமா நினைச்சு கோயில் வேண்டி கும்பிடுற கும்பிடுறாரு கை முடியாது. அப்புறம் சும்மாதான் அப்புறம் கேட்க.
என்னன்னு சொல்லு குண்டுலாவா அதுக்கு தெரியாத குண்டுலா இருக்கு அது பேர் என்ன குண்டுலா நடுலா சிறப்புலா சிறப்புலா ஒத்துக்க சிறப்புலா அப்படின் சிறப்பு இது ரெண்டுக்கு பேரு இது ரெண்டுக்கு பொது ஒரு இது வெறும் என்ன காவல் பாக்கறீங்க உனக்கு திணையினா என்ன ஞாபகத்து வரும் உயர்தலை ஐயப்படியா என்ன சொல்றோம் உணவுக்கு கருந்தனை ஒரு சுழி இல்லையா தலைமையில கொண்டு போய் சுழி சுழி எத்தனை சுழி அது ஒரு சுழி தான் இருக்கு சரியா அதுக்கப்புறம் அந்த தமிழை பத்தி நான் பேசுற மாதிரி இனிமே நான் பேசுறேன் நான் பெருசா மறந்து நல்லா இருக்கீங்க ஏன்னா ஏன் உங்க மேல போகப்பட்டா வந்தான வாங்க வீடு விரோதியா இருந்தா கூட வாங்க உட்கார அப்படி சொல்ற தமிழின் மரபு அதை பின்பற்றி நம்ம வந்து சொல்லிட்டு மல்லக்கப்படுக்கு போட்டு உங்களுக்கு பாலும் சோறும் தேனும் ஊத்தி விட்டு நாங்க என்ன பிச்சை எடுக்கலாம் நாங்களே ரேஷன் கட்டில முதல்ல 35 கிலோ போட்டேன் அப்ப 16 கிலோ கொடுத்துருக்கேன் நாங்களே வேலை கொடுத்துட்டு மனு கொடுத்துருக்கோம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏ வேலை அப்படினு மறந்த கூட தாங்க கூட ஏ ஊராட்சி மன்ற தலைவர் போட்டிட்டல சேர்த்தியா இல்ல ஏன் அந்த கதர ஓட்டு கர்ம தானு வரையிட்டு விலகிட்டீங்களா கம்பளோடி நீங்க சொல்லு பிறப்பு உனக்கு பாசங்கிற சாமி தெரியுமா
திருக்குறள் நிறைய பேருக்கு தெரியல. பணிக்கு எப்படி கேட்காங்க?
அது லைவாடா கேக்குறாங்க. கேட்ட எனக்கு தெரியாதா? அப்ப உட்கார்ந்து பார்த்தேன், எனக்கு தெரியாதா? என்ன தயாரி பார்த்த? சோடு தான் கட்டுச்சு. அப்படியா? ஏன் உனக்கு எப்படி கட்டுச்சு? மற்றொன்று உனக்கு அந்த பிள்ளைன்னு இங்க எல்லாம் பூலகத்துல ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். காசு கவட்டர மாத்திரம் ஒண்ணு பண்ண முடியும். என்ன கேக்குற? எவ்வளவு வேணும்? அள்ளி தர்றேன் கேளு. ஒரு 45,000 ரூபாய் கொடு.30,000 அழைத்து நீ வீல 2 ரூபாய் கிடந்தாலுமே நீ எடுத்து கால்சி மிட்டாய் வாங்கிட்டு உனக்கிட போய் நான் 45,000 கட்ட பாரு. என்ன செருப்பை கட்டி என்ன அடிக்கணும்?